வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பரான சிம்பிளான ரொம்ப சிம்பிளான செட்டிநாட்டு மீன் குழம்பு வைக்கிறோம். ஸோ இந்த செட்டிநாட்டு மீன் குழம்பு நம்ம எப்படி வைக்க போகிறோன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிள், நிறைய பொருள் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக அழகாக செஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் வேலை தான், இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே பார்க்கணும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். தேங்காய் பார மீன் எடுத்து வச்சுருக்கேன், அழகாக கட் பண்ணி சுத்தமாக கழுவி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அழகாக பாருங்கள் தேவையான பொருள். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, பூண்டு ஒரு அஞ்சாறு பல் எடுத்து வச்சுருக்குறோம், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இவ்வளோ தான் பொருள். வாங்க எப்படி சமைக்கிறது காட்டுவோம். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போதும். பாருங்கள் இதில் வந்து கடுகு ஒரு அரை ஸ்பூனு, சிறுசீரகம் அரை ஸ்பூனு, கருப்பு மிளகு, வெள்ளை மிளகு, சோம்பு, பூண்டு போட்டுக்கோங்க, இஞ்சி, காம்பூ, சின்ன வெங்காயம், நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி போட்டு நல்லா ஆசை வர அளவுக்கு சின்ன வெங்காயமும் நல்லா வதக்கணும், நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கருப்பில் ஏட் பண்ணுவோம். அதில் கருப்பில் ஒரு பிடி காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி பழம் சின்ன சின்ன தக்கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இல்லை ஆட் பண்ணிடுங்க. போட்டு நல்லா வறுக்குங்க. தக்காளி வந்து நல்லா ஜூஸ் வெளியாகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் பூவை ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பூவை ஆட் பண்ணுறோம். தேங்காய் பூ ரொம்ப வேணாம், ஒரு கைப்பிடிய அளவுக்கு போதும், ரொம்ப வேணாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வறுக்குங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு, மல்லி பவுடர் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா அரை ஸ்பூனு, மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் லேசாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட சேர்த்து வருங்க, லேசாக தண்ணி விட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோன்னா, பிளாண்டரில் போட்டு அரைக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒன்றா. பாருங்கள் சட்டியில் ஓட்டாமல் எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்திங்களா, சட்டியில் ஓட்டலை. ஸோ இதில் அப்படியே எடுத்து நம்ம வந்து ஆற விட்டு பிளாண்டரில் போட்டு அரைச்சிடுறோம். பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மைய இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். சட்டி வச்சுருக்கோம், அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. ஓகே, இதில் வந்து கடுத்தளிப்பு இதில் எல்லாமே இருக்குது. உளுந்து, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணி ஒன்றா இருக்குது. ஸோ இதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, வெந்தயம், வெந்தயம் எப்பயுமே நம்ம வந்து அதிகமாக தான் ஆட் பண்ணணும். மீன் கறினா வெந்தயம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மீன் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, மூணு பச்சை மிளகாய், வெங்காயம், கருப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வரணும், நல்லா வாசம் வரணும். எண்ணெயே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வாசம் வருது. நல்லா வதக்கணும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துங்க. எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அரைச்சி வச்சுருக்கிற இந்த சாந்த எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம், மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஓகே, ஆட் பண்ணிட்டோம். தண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் திருப்பி கொஞ்சமாக தண்ணி விட்டு திருப்பி அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம் எல்லாத்தையும் சுத்தமாக. ஓகே, நல்லா கிளறி விட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. முதல்ல நம்ம கொஞ்சம் போட்டு வதக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து குழம்புக்கு தேவைப்படுற உப்பு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதிகமாக வேணாம், ரொம்ப உப்பாயிரும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். பாருங்கள் புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதையும் வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க.
தனி ஆட் பண்ணிருங்க இத. ஓகே. இப்ப நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போதும். நல்லா கொதி வந்துரும். ஏன்னா நம்ம சட்டியில வைக்கிறதுனால இது வந்து ரொம்ப சட்டுன்னு கொதி வந்துரும். பாருங்க நல்லா கொதிக்குது. சோ இப்ப என்ன செய்ய போறோம்? நம்ம வந்து மீனை வந்து நல்லா உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கோம். அது வந்து இதல வந்து ஆட் பண்ண போறோம். ஓகே. மீனை வந்து இதல ஆட் பண்றேன். மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடுவேனா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும். ஏன்னா ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது, குழஞ்சி போயிடும். ஸோ இது ஒரு 2 நிமிஷம் போதும். பாருங்க நல்லா கொதிக்குது. கொதிக்கிறதுனால மீனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணுற போகிறோம். ஏன் ஆஃப் பண்ணுறோம்னாக்கா தேங்காய் பால் ஊற்றினா திரு திரி ஆயிரும். ஆஃப் பண்ணி கொன்னார் செஞ்சு அப்புறம் தேங்காய் பால் ஊற்றுங்க. பாருங்க கொதி வந்து மெதுவாக அடங்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. இவ்வளோதான் தேங்காய் பழம் ஆட் பண்ணிட்டோம். ஓகே. இதோட கிளறி விட்டுருங்க நல்லா. இவ்வளோதான் செட்டி நட்டு மீன் குழம்பு நம்ம வச்சிட்டோம். பாருங்கள் இவ்வளோதான்.